கீரையே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக போண்டா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த சில் கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட போண்டா செஞ்சு கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இருக்கிற கீரை சேர்த்துக்கலாம். நான் அரைக்கீரை செய்திருக்கேன், நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா ரெண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூடவே துருவினை இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவு கடலை மாவு, கால் டம்ளர் மைதா மாவு, அரை டம்ளர் அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, அப்புறம் துருவி வச்சுருக்க இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தூள் உப்பு, கால் டீஸ்பூன் ஆப்ப சோடாவும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விடாமல். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, இது போண்டான்றதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும், இதான் கரெக்டான பதம். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த போண்டாவை நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ போண்டா போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஒவ்வொரு டைமும் நல்லா தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். எல்லா போண்டாஸையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே ஈஸியாக, கீரையில் தான் செஞ்சுருக்குமான்னு தெரியாத அளவுக்கு நல்ல டேஸ்டியாக ருசியாக இருக்கும் இந்த போண்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.